வூம் துருஷாஜ பத்மகே பக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயா வுவம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர சனியப்யேஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரி சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே எத்தனையோ ரத்தினம் இருந்துகிட்ருக்குது எவ்வளவோ ராசிக்கல் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ அதிர்ஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரியான ரத்தினங்களுக்கு மத்தியில் குறிப்பாக ஆண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ரத்தினம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் ஆண்கள் மட்டும் தான் யோகமா பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய ரத்னம் சொல்ல மாட்டேங்கிறத அப்படின்னு நினைக்க வேண்டாங்க அடுத்த நிகழ்ச்சியில பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய விஷயத்தையும் சொல்ல இருந்துட்டு இருக்கிறோம் தீர்க்கமாக உறுதியாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை பதிவு செய்ய இருந்துட்டு இருக்கிறோம் இந்தைய நிகழ்ச்சியில் வந்து ஆண்களுக்கு யோகம் தரக்கூடிய ரத்னம் பொதுவாகவே அந்தந்த ராசிக்கு அந்தந்த ரத்னம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியை கொடுத்துருக்குது ரத்தன சாஸ்திரப்படி இந்த ரத்னங்களை அஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை சொல்லி அதே ரத்ன சாஸ்திரம் தான் ஆண்களுக்கு குறிப்பாக யோகத்தை தரக்கூடிய ரத்னம் இருக்கிறது ஆண்கள் வந்து அணிய வேண்டிய ஒரு ரத்தனம் எது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த வகையில் வந்து பொதுவாகவே ராசி படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு பவளக்கல் பவள ரத்தினம் வந்து அணியலாம் அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வைரமும் அணியலாம் ஆனால் வைரத்தை விட ஜிர்கான் என்று சொல்லக்கூடிய இந்த வைரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகர் அணிய முடியும் ஒரு சில ஜாதகர் அணியக்கூடாது அப்படின்னு ரத்தன சாஸ்திரம் திட்டவட்டமாக சொல்லி வச்சிருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ரிஷபராசியில் சேர்ந்தவங்க வந்து வைரம் அப்படிங்கிறத விட வைடூரியம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே அதாவது உங்களுடைய ஜாதகப்படி அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிப்படி வைரத்தைப் போலவே ஜொழிக்கக்கூடிய மின்னக்கூடிய அந்த ஜிர்கான் அப்படிங்கிற ரத்னத்தை வந்து உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி மிதன ராசியை சேர்ந்தவங்க மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய எமரால்டு கிரீன் ரத்தினத்தை உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி கடக ராசியை சேர்ந்தவங்க முத்து என்று சொல்லக்கூடிய பால் வெண்மை என்ற நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்து ரத்தினத்தை வந்து பயன்படுத்த முடியும் சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ராசிப்படி தான் அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மாணிக்கக்கள் ரூபி என்று சொல்ல கூடிய மாணிக்க கல்லை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி கண்ணீர் ராசியை சேர்ந்தவங்க வந்து இந்த புதனக்குண்டான மரகத பச்சை அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு கிரீன்னு சொல்லுவாங்க அந்த ரத்தினத்தை பயன்படுத்தலாம் மிதின ராசியை சேர்ந்தவங்களும் இந்த மரகத பச்சையை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கண்ணீர் ராசியை சேர்ந்தவங்களும் மரகத பச்சையை பயன்படுத்துகிறோம் மரகத பச்சைங்கிற ரத்தினம் ஒன்று தான் ஆனால் இந்த ரத்தினம் வந்து மிதின ராசிக்கும் கண்ணீராசியை வச்சு பார்க்கும் பொழுது மிதின ராசியை விட கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ஏன்னா மிதன ராசியில் வந்து புதன் பகவான் வந்து ஆட்சி பெறுகிறார் அதே புதன் பகவான் கண்ணீர் ராசியில் ஆட்சிங்கிற அமைப்புக்கும் வந்துடுறாரு உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கும் வந்துடுறதுனால அளப்பரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த மரகத பச்சை இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான தேதி அல்லது திதிகளில் இந்த மரகத பச்சையை அணிஞ்சிக்கணும் அதே மாதிரி துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைரமுங்கிறது இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி சுக்கர பகவான் சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா வைரம் அப்படிங்கிறத விட ஜிர்கான் அப்படிங்கிற ரத்தினத்தை உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பவளம் என்ற ரனத்தை உபயோக பயன்படுத்தலாம் தனுச ராசியை சேர்ந்தவங்க புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை வந்து பயன்படுத்தலாம் மகர ராசியை சேர்ந்தவங்க புளூ சஃபையர் என்று சொல்லக்கூடிய நீலக்கல் உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவங்களும் நீலக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த புளூ சபையர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நீலக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி உள்ளவங்க உங்கள் ஜாதகப்படி சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அதற்கு தகுந்த தகுந்த திதிகளில் இந்த ரத்தின தண்ணீர் சிறப்பாக வந்துட்டு இருக்கோம் ஏன்னா குடும்பத்து மேலே அதிகமாக பாசம் வச்சு அந்த பாசமே உங்களுக்கு மோசமாக மாறக்கூடாதுங்கிற விஷயத்தை குதர்க்கமாக உங்களுடைய குடும்ப நன்மைக்காக புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த புழு ரத்தினத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதற்கப்புறம் மீனராசியை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு அதிபதி வந்து குரு பகவானாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த ரத்தனம் வந்து புஷ்பராகம்னு சொல்லியிருந்தால் கூட கனக புஷ்பராகம் தான் மீனராசிக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்குது சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது இதுவெல்லாம் ராசிப்படி ராசிப்படி ஒவ்வொரு ராசி எந்த மாதிரியான ரத்தங்களை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறது ரத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதுவெல்லாம் ராசிப்படி தான் ராசிப்படி இந்த ரத்னத்தை உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிரகங்கள் அம்சம் நவம்சம் திரேகானம் பாவகம் சஷ்டி அம்சம் திரிசாம்ச நடைகளில் எந்தெந்த மாதிரியான அமைப்புல எந்தெந்த மாதிரியான நட்சத்திரத்துல தற்சமயம் ரத்னம் அணியும் பொழுது இதே கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான கோச்சாரத்துல அச்சாரம் வாங்கி வந்திருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான மந்திர உச்சாரனங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான பார்த்து அதற்கு அந்த பிரசன்னம் கொடுக்கக்கூடிய தேதி அல்லது திதிகளில் இந்த ரத்தனத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படை விதியாகவும் ஆழமான விதியாகவும் ரத்தன சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு அப்போ ராசிப்படி இந்த மாதிரி ரத்தனங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது சார் லக்கணப்படி நமக்கு மாறும் இல்லையா நட்சத்திரப்படி மாறும் இல்லையா நடக்கிற திசாப்படி நமக்கு ரத்தனம் மாறும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம் அல்லது கேள்விகள் இருந்துட்டு இருக்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு எந்த திசையாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய குறிப்பாக ஆண்களுக்கு யோகத்தை மட்டுமே தரக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் தியாகமான வாழ்க்கையை வாழக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அற்புதம் யானை முடி மோதிரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அந்த அமைப்புக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆண்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் யானை முடி மோதிரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய குதர்க்கமான வாழ்க்கையில் நிதர்சனமான நிச்சயமான வாழ்க்கையை நிலையான வாழ்க்கையை நிரந்தரமான கௌரவத்தை கொடுக்கக்கூடிய யானை முடி மோதிரம் யாராக இருந்தாலும் அணியலாம் ஆண்களை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்துகிட்டு யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது அதாவது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிற குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு மன்னவன் பொன்னவன் தனகாரகன் புத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது குரு பகவானுடைய அணுகிரகம் நிறைந்த இந்த யானை முடி மோதிரத்தை யாராக இருந்தாலும் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இந்த யானை முடி மோதிரத்தை வந்து மோதிர விரலில் போட்டுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் யானை முடி மோதிரத்தை வந்து வலதுகை மோதிர விரல்ல தான் போட்டுக்கணும் அப்படி யானை முடி மோதிரத்தை வலதுகை மோதிர விரலை போட்டுக்கும் பொழுது தீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்துக்கும் பொழுதோ அசைவம் சாப்பிடும் பொழுதோ அதை அணிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் அணிஞ்சிக்கலாம் அதாவது எந்த நாளாக இருந்தாலும் அதை கழட்டாமலே வச்சுக்கலாம் நீங்கள் உறங்கும் அதை படுத்து உறங்கும் பொழுதும் சரி கடுமையான உழைப்பில் இருந்தாலும் சரி உறங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த மோதிரத்தை போட்டுக்கலாம் யானை முடி மோதிரத்தை இந்த யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது ரெடிமேடாக கடையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான யானை முடி இருக்காது அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் அப்போது உண்மையாலுமே யானை முடியை வந்து வாங்கி அந்த யானை முடியை வந்து நீங்கள் யானை முடி மோதிரத்தில் வந்து செய்யும் யானை முடி மோதிரம் செய்யும் பொழுது நீங்கள் அதற்கு தகுந்த பொன் வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட வேலையாட்கள்கிட்ட கொடுத்து உண்மையான யானை யானை முடியை சேர்த்து யானை முடி மோதிரம் போட்டிங்கன்னா மிக மிக சிறப்பு இதில் இன்னொரு விஷயம் பொதுவாகவே யானை முடியை வந்து மோதிரத்தில் இணைத்து தங்கத்தில் இணைத்து அதை மோதிரமாக போடும் பொழுது மிகப்பெரிய அம்சம் கிடைக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதே ரத்ன சாஸ்திரம் வந்து இந்த யானை முடி அப்படிங்கிறத விட ஸ்ரீலங்காவில் இலங்கை என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் வளர்கிட்ட யானை இருக்கும் இல்லையா அந்த யானையுடைய முடியை எடுத்து உங்களுடைய மோதிர விரலில் அதாவது யானை முடியை வந்து மோதிரமாக பயன்படுத்தி தங்கத்தில் இணைத்து நீங்கள் மோதிரமாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமைகளையும் மிகப்பெரிய அதிகாரங்களையும் ஆண்கள் அப்படிங்கிறது பணிஞ்சு போகாமலேயே நின்று கௌரவமான வாழ்க்கையை நீங்க உங்களுடைய குடும்பத்தையே கௌரவமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த யானை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நவரத்தனம் போட்டும் அடையாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்